Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல அம்பர்லா ஏலைன் டாப் தான் வந்து பார்க்க போறோம். இதுக்காக 2.5 மீட்டர்ஸ் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் உள்ள ஒரு டாப் தான் வந்து கட்டிங் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதனுடைய டாப் போர்ஷனை மார்க் பண்ணிக்கிறேன். இதனுடைய டாப் போர்ஷன் ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ். இந்த ஹைட் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது துணி பார்த்தீங்கன்னா நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நெக் வித்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன், ஷோல்டர் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஹைட் 6.5 இன்ச்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, டோட்டல் செஸ்ட் ரவுண்டு நாலால் டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா சீமிங்க்கு மார்க் பண்ணுறேன். டோட்டல் செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது டிவைட் பண்ணி 9.5 இன்ச்சஸ் ப்ளஸ் சீமிங்க்கு 2 இன்ச்சஸ், வெஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச்சஸ் ப்ளஸ் சீமிங். ஓகே, இப்போ இதை நான் லைன் போட்டுக்கிறேன், ஆம்கோல் லைன் வரைஞ்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்கினுடைய ஹைட்டு 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மெஷர்மெண்டில் நான் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன் டாப் போர்ஷன். ஓகே, இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இதனுடைய ஆம்கோல் மட்டும் கொஞ்சமாக உள் பக்கமாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இது கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். துணியை நாளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ், வித்து 10 இன்ச்சஸ், மேலேருந்து 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து இதை ட்ரா பண்ணி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஸ்கர்ட் போர்ஷன், அந்த ஏலைன் ஸ்கர்ட் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக துணியை நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், லெங்த் வைஸ் வித் வைஸ். இப்போ டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வெஸ்ட் லைன்லேருந்து ஹைட்டு 33 இன்ச்சஸ் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்கர்ட்டை. பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ராஸ் பீஸ் வச்சு இந்த டாப் போர்ஷனுடைய நெக் லைனை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதனுடைய நல்ல பக்கத்தில் க்ராஸ் பீஸினுடைய நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் நெக்லைனில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போட்டு உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஓகே, பாருங்க இந்த மாதிரி டபுள் ஃபுல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் நெக் லைனும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கினுடைய ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஓகே,
இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 17 inches ஹைட்டை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போது கீழேருந்து ஒரு 4 inches நான் வந்து மார்க் பண்ணுறேன். மேலே மார்க் பண்ணி இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவில் சென்டரில் ஓப்பன் வந்து வைக்க போகிறேன் அதுக்காக. ஓகே, இப்போ இந்த துணியை நான் லைன் போட்டிருக்கிற அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, இதனுடைய அந்த வித் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் வந்து ஒரு 1/4 inch மட்டும் லீவ் பண்ணி அந்த ஃபோல்டிங்க்கு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் ஸ்ட்ரெயிட் பீஸ் எதுவுமே வைக்க தேவையில்லை. பிகினர்ஸ் கூட இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கம் அந்த ஃபோல்டிங்னுடைய நல்ல பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த வி ஷேப்பில் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஓகே, பாருங்க இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதில் வந்து சின்னதாக நாச்சஸ் போட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இருக்கும். பாருங்க இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த ஓப்பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்க ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதில் வந்து படிமான தையல் போட்டுக்கிறேன் நான். நான் வந்து சிங்கிள் ஸ்டிச் தான் போடுறேன், இங்கே வேணும்னா டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஷோல்டர்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷன் எடுத்து இந்த டாப்போட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட்னுடைய நல்ல பக்கமும் டாப்னுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வெஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 inches விட்டுருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா 2 inches விடணும்னு இல்லை, ஒரு 1/2 inches அந்த மாதிரி வந்து விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ஸ்கர்ட் பார்ட்டில். ஓகே, அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு, அப்புறமா அந்த டாப் அண்ட் ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த போர்ஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற இருக்குதான் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணி வரும்போது மேலே கீழே இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே பாருங்க, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன் பாருங்க. இப்போ ரெண்டு பக்கமே ஃபினிஷ் பண்ணிட்டேன், நமக்கு மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து இந்த பாட்டம் ரவுண்ட் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகே பாருங்க, இந்த மாதிரி டபுள் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஏலைன் டாப், அதாவது இது வந்து அம்பர்லா டாப் அப்படின்னு ஏச்சோன்னா டபுள் பீஸ் வருது இல்லையா, அதனால. ஓகே இப்போது இந்த டாப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். டபுள் பீஸ் ஏலைன் டாப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மீடியம் சைஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.